நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/10/2022க்கான ராசி பலன்கள். சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 3:15, 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:15, 2:45, மாலை 1:30, 2:30. ராகுகாலம் 4:30, 6, குளிகை 3:04:30, யமகண்டம் 12:01:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 7:31 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:42 வரை மிருகசிரிஷம், பின்பு திருபாதிரை. யோகம் என்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை. மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் குடும்ப சுமை கூடும் நாளாக இருக்கங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கும். வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. சில நபர்கள் உங்களை வேண்டுமென்றே தோண்டக்கூடுங்க. சில இடங்களை நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். சேமிப்பு கொஞ்சம் உயரக்கூடுங்க. என்று எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கெட்ட சகவாசத்தை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். என்று புத்தியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட வேண்டிய சூழல் இருக்குங்க. பார்த்து நிதானமாகத்தான் நீங்கள் எதிலும் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். லாபம் கிடைப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. முறையற்ற வழிகளில் பணம் வருவதற்கு சூழல் இருக்கின்றது. பார்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் இன்று அதிகரிக்க கூடுங்க. நேர்மையாக நீங்கள் எல்லோரிடமும் நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். முன் கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடுங்க. கோபத்தை குறைத்துக் கொள்வது என்று மிகவும் நல்லது. அனைவரின் மீதும் அன்பும் காட்டிப்பீர்கள். அதாவதுங்க, ஒரு சில நேரங்களில் நீங்கள் கோபமாகவும் மற்றொரு சில நேரங்களில் அதிக அன்பு கொண்டவராகவும் இருப்பீர்கள். சுய புத்தி என்பது கண்டிப்பாக இருக்காதுங்க. சொல் புத்தி மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பீர்கள். இருந்தாலும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். என்று பெண்களுக்கு முயற்சியின் பேரில் தான் நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு கையில் காசு பணம் இருக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மறைமுக நோய் ஏற்பட்டு பின்ன சரியாக கூடுங்க. பெண்கள் இடுத்தும் கௌத்தம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று காதல் விஷயத்தில் குழப்பம் அடையாதீர்கள். காதல் கொஞ்சம் வெற்றியை கொடுக்குங்க. காதலை பற்றி நல்ல புரிதல் இருக்கும். காதல் திருமணத்திற்கு போய் முடிவதற்கான சூழல் இருக்கின்றது. எல்லத்தில் பேசி நல்ல முடிவெடுப்பது நல்லது. மாணவர்கள் இன்று உற்சாகமாக செயல்படுவீர்கள். கல்வியில் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் எப்பொழுதுமே புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தினசரி ஏதேனும் ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு வயது முதலே மனதை அமைதிப்படுத்துவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தியானம் தெய்வீக ஈடுபாட்டில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாணவர்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மேன்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கூட்டுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று காரியங்களை கன கச்சிதமாக முடிக்க முடியுங்க. நேர்மையான பேச்சு என்று வெளிப்படக்கூடுங்க. குடும்ப சுமை கொஞ்சம் இருக்கும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடும். பண தேவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி செய்து கொள்ள முடியுங்க. குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவீர்கள். எல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. முடிந்தவரை போராடி எல்லாத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பரணி இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக கூட இருக்குங்க. கெட்ட சகவாசத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சாதகமான பலன் தேடி வரக்கூடுங்க. வெற்றி என்பது சுலபமாக கிடைக்கக்கூடும். லாபம் கண்டிப்பாக உயரக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். பாராட்டும் பதவி உயரவும் கிடைக்குங்க. எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடுங்க.
கிருத்திகை என்ற வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். காரியங்கள் கன கச்சிதமாக நடக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விரோதிகள் என்று விலகி செல்ல கூட்டுங்க. பலமுறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நல்லது. எல்லோரையும் இன்று நீங்கள் மதித்து நடப்பது மிக நல்லது. காரியங்களை கண்ணும் கருத்துமாக செய்யுங்கள். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. வளர்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். சிறப்பான முறையில் நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். விருந்துகளில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். என்று உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். ரிஷபராசி நேயர்கள், வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடும். வீடு வாங்கணும் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்குங்க. புது புது விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பணப்பழக்கம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எல்லோர் மனதையும் இன்று நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று பெண்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் சிறப்பாக முடிகின்றது என்ற நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். பிள்ளைகளிடம் சந்தோஷமாக பேசி பழக முடியுங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளுக்கு புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்று குழப்பம் இல்லாமல் இருப்பீர்கள். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்ல கொடுங்க. கல்வி மீது அக்கறை இருக்கும். நன்கு படியுங்கள், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தினசரி ஏதேனும் கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை என்ற மதிப்பும் மரியாதையும் கொடிவிடுங்க. வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல தகவல் வரக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூட்டும். எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறக்கூட்டும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். ரோகிணி என்ற மதிப்பும் மரியாதையும் கொடிவிடும். அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியும். உறவுகள் மத்தியில் நல்ல பேர் எடுக்க முடியுங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தலை வேண்டாம். அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடும். காரிய வெற்றிக்கு சிரமம் இல்லாமல் இன்று வாழ்க்கையை தொடங்குவீர்கள். கடுமையாக உழைத்து தேவையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். என்று உபரி பண வருமானத்தினால் புத்தாடை அணிகலன் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மிருக சிரிச்சம், இன்றைய நாள் மற்றவர் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நியாயமான விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். முன்னேறுவதற்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். உழைப்புக்கு நல்ல பலன் இருக்குங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வாகனம் வீடு வாங்குவதில் ஆர்வம் காட்டிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பழைய கடன்களை கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இன்று சாமர்த்தியமான பேச்சு வெளிப்படக்கூடும். காரிய வெற்றியும் இன்று காண முடியும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சமாளிக்கும் திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடிய கூடும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று கூடிவிடும். சிரமம் இல்லாத வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாக கூட்டும். இன்று காதல் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம், எது செய்யலாம் என்று குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு சுய மரியாதை வெளிப்படுங்க. காரிய வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் சில விஷயங்களை எடுத்தும் கவுத்தும் என்று முடிவெடுக்க வேண்டாம். எல்லோரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றி அறிவு ஏற்படும். வெளிநாடு தொடர்புடைய கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தெளிவான பார்வையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்பட கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்னென்னால் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படும். வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். வீடு வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. இன்று குடும்பத்துக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுங்க. புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் தந்தையாரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காதுங்க. குடும்பத்தை உங்களால் நல்ல நிலையில நிர்வகிக்க முடியுங்க. எல்லாம் சிறப்பாகத்தான் நடக்கும். கவலை மட்டும் பட வேண்டாம். புனர்பூசம் யோகமான நாளாக அமைகின்றது. உபரி பணவருமானம் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்றது. குடும்ப தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகின்றது. மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முயற்சிகளில் கூட கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். உடன்பிறப்புகளால் வரையும் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். இன்று எதிலும் லாபத்தை பார்க்க முடியுங்க. பண வரவை கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும். கூடுதலாக பொறுப்புகளும் வரக்கூடுங்க. அதிக உழைப்பின் பேரில் சில வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அனைவரின் கவனமும் உங்கள் மீது கண்டிப்பாக திரும்ப கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருப்பதினால் தேவைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட முடியுங்க. என்று கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செயல்பட்டு காரியங்களை அற்புதமாக செய்வீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் விஷயத்தில் தெளிவு வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று புது விஷயங்களை நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மாணவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி மீது அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தினசரி ஏதேனும் ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம்.
என்று உடன்பிறப்புகளால் கொஞ்சம் பயம் உண்டாகும். அதே போல் சகோதரர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. அதற்காக கடுமையாக உழைக்க முடியுங்க. கூடுதல் பொறுப்புகள் குடும்பத்தில் வந்து சேரக்கூடுங்க. எல்லா பிரச்சனைகளையும் சரி கட்டிவிட முடியும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கு நல்ல அறிகுறியான தகவல் வரக்கூடுங்க. காலையில் நீங்கள் கலகலப்புடன் காணப்படுவீர்கள், மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பூசம் இன்றைய நாள் பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணியில் முன்னேற்றம் இருக்கக்கூடும். விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடுங்க. இன்று புத்தம் புது ஆடை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. உபரி பண வருமானமும் வருகின்றது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துக்கொண்டால் போதும். ஆயில்யம் இன்றைய நாள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பேச்சு திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கக்கூடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. தன வரவு இன்று சீராக இருக்கக்கூடுங்க. லாபத்தையும் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியுங்க. இல்லத்திற்கு அனைவருக்கும் புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். உங்களுடைய போக்கு கண்டிப்பாக வெற்றி நோக்கி இருக்கும். கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் விமர்சனங்களால் ஏற்பட்ட விரிசல்கள் கண்டிப்பாக மறையக்கூடுங்க. தொழிலில் உங்களுக்கு அற்புதமான சூழல் ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்தியோக உயர்வுக்கான அறிகுறிகள் இன்று தோன்றக்கூடும். கல்யாண கனவுகளும் இன்று நினைவாக கூடும். காரிய வெற்றிக்கு உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருக்கக்கூடுங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கூட சீராகத்தான் இருக்கும். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறுங்க. தொழில் வியாபாரத்தில் வீணழிச்சல், ஆர்டர் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும். சில இழுபறியான வேலைகளை இழுத்து கொண்டிருப்பீர்கள். வேலைகளை கண்ண கச்சிதமாக முடிக்க கொஞ்சம் அலைய வேண்டிய சூழலும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும்பொழுது கவனமாக செல்லுங்கள். உடலில் கொஞ்சம் உஷ்ணம் அதிகரிக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. தொழில் வியாபாரம் சீராகத்தான் நடக்கும். உயர்ந்த எண்ணங்கள், வெற்றிக்காக பாடுபடக்கூடிய சூழல்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றது. அது ஒன்று போதுங்க. குறிக்கோளோடு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று காதல் விஷயத்துல கவலைப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு வெற்றியை நோக்கித்தான் செல்கின்றது. குடும்பத்தில் அனைவரிடமும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க பாருங்கள். அதே போல அமைதியாக இருப்பதற்கு எப்பொழுதும் முயற்சிகளை பண்ண பாருங்கள். கொஞ்சம் கோபம் வெளிப்படக்கூடுங்க. இன்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் ஜெயித்து விட முடியும். கல்விக்கான அக்கறை என்பது ரொம்ப முக்கியம். நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இப்போதிலிருந்தே தியானம் போன்ற பயிற்சி, மனதை அமைதிப்படுத்துவது போன்ற பயிற்சி அதில் ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று தேவைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு இன்றைய நாளை ஓட்டி செல்ல வேண்டும். கடன்கள் எல்லாம் தயவு செய்து வாங்க வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு அற்புதமாகத்தான் நடக்குங்க. உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். என்று சில காரியங்கள் மட்டும் இழுபறியாக நடக்கும். அதனை மட்டும் பார்த்து கொள்ள பாருங்கள். பூரம் உண்மைக்கு புறம்பாக நடப்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். அது உங்களுடைய மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குங்க. மற்றவருக்கு நாம என்ன நல்லது செய்தாலும் நமக்கு யாரும் நல்லது செய்யவில்லை என்ற எண்ணம் இருக்குங்க. சில திடகார்த்தமான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கும். கல்யாண கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூட்டும். உத்திரம் காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியமும் சீர்வரக்கூடுங்க. உயர்ந்த எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வாழ்க்கையை கண்டிப்பாக வளப்படுத்திக் கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடுங்க. தடை தாமதம் ஏற்படுத்திய பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் போட்டிகள் குறைந்து தொழிலில் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும் நாளாக இருக்கின்றது. வரவும் செலவும் உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடும்.
ஆடை ஆவரண சேர்க்கையும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி லாபம் உங்களுக்கு சீராகத்தான் வரக்கூடும். கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ள பாருங்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணியில் கண்டிப்பாக மீண்டும் சூடுபிடித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி சென்றுவிடும். தொழில் போட்டிகளும் குறைந்துவிடக்கூடும். இன்று முக்கியமான பணியில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். மன கவலைகள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. இன்று எல்லாவற்றிலும் வேகம் பிடிக்கக்கூடும், சூடு பிடிக்கக்கூடும். பாராட்டுகள் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எல்லோரையும் மதித்து நடக்க பாருங்கள். பொருளாதார வளர்ச்சி இன்று பெருகக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. இன்று உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இப்பொழுது நட்பு பாராட்ட கொடுங்க. பெண்களுக்கு பயணங்கள் இனிமையாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உபரி பண வருமானம் இருக்கும். கணவர் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க. இன்று பெண்களுக்கு காதல் மலரக்கூடிய சூழ் இருக்கின்றது. உடைய காதல் கைகூடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பொதுவாகவே இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு காதலில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். வாழ்க்கையிலே நல்ல முறையில் படித்து பெற்றவரை நாம் நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். லட்சிய நோக்கோடு உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க. கல்வியில் சிறந்த நபராக விளங்க முடியுங்க. நன்கு படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று எல்லாவற்றிலும் சூடு பிடிக்குங்க. வேகம் காட்டுவீர்கள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி விலகி செல்லக்கூடுங்க. சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க. என்று தொழில போட்டிகள் குறைந்து லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. அஸ்தம் என்ற கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கூட்டும். வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படுத்தியில் முன்னேற்றம் இருக்கக்கூட்டும். எந்த ஒரு பணியும் நீங்கள் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். விவேகத்துடன் இருப்பது ரொம்ப நல்லது. பாராட்டுக்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்லது உங்களை தேடி வரக்கூடுங்க. சித்திரை என்ற முற்போக்கான சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை உள்ள சிந்தனையும் கண்டிப்பாக எழக்கூட்டும். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முன்கூட்டியே நீங்கள் திட்டமிடுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப தேவைகளையும் கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். யதார்த்தமாக அனைவரிடமும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எல்லாம் இறைவனின் அருளால் அற்புதமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. துலாம் துலாம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்யும் நாளாக இருக்கின்றது. பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக பெருகும். இருப்பினும் செலவு நடைகளை நீங்கள் அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். செலவில் குறைத்துக் கொள்வது எப்பொழுதும் நல்லது. அதுதான் உங்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடும். அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்குங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கண்டிப்பாக உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியக்கூடுங்க. என்று மற்றவருடைய முகஸ்துதிக்கு மயங்காமல் கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்ப நல்லது. சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். டக்கென்று வார்த்தைகள் முட்டிவிடும். முன் கோபங்கள் உருவாகிவிடும். குடும்பத்தில் கூட சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவார்கள். நீங்களும் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். முன் கோபத்தை விட்டுவிட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்ல பாருங்கள். முக்கியமாக பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தீர்வு கிடைக்குங்க. அவசரப்படாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து விடக்கூடுங்க. பெண்கள் நிம்மதியுடன் இன்று இருக்க முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறக்கூட்டும். கனவுகளும் நிறைவேறக்கூட்டும். காதலில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.
காதல் அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் செல்லக்கூடுங்க. காதல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றியுடன் முடியக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்றது. குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் போன்ற நல்ல விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்ற நல்லது நடக்கக்கூடிய சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்விக்காக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். கல்வியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். இருந்தாலும் குடும்ப பெரியவர்களை கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடக்குங்க. நண்பர்கள் தோல் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக கூடும். அரசியல்வாதிகளின் ஆதரவு இன்று கிடைக்க கூடுங்க. செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் இன்று இருக்கக்கூடுங்க. அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடுங்க. சுவாதி. என்று உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து நீங்கள் செய்ய வேண்டும். அவசரம் என்பது இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் சந்தோஷம் நீடிக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. இல்லத்தில் மழை செல்வம் கேட்கக்கூடிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விசாகம். என்று பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக பெருகும். காரியங்கள் சீராக நடக்கக்கூடும். குடும்ப ஒற்றுமை என்று பலப்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் நட்பும் இன்று கிடைக்கக்கூடுங்க. உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, உபரி பண வருமானம் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் முன் யோசனையுடன் செயல்படுவது மூலம் முன்னேற்றத்தை காண முடியுங்க. மற்றவருடைய முகஸ்துதிக்கு மயங்காமல் இருக்க வேண்டுங்க. ராசியில இன்னும் சந்திராஷ்டம் முடியவில்லைங்க, கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் பார்த்து பக்குவமாக இருப்பது எப்போதுமே நல்லது. முடிவுகள் எடுக்கும்போது தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். உடன்பிறப்புகளிடம் வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும். அவர்களை நீங்கள் மதித்து நடப்பது நல்லது. பேச்சுவார்த்தையின் பொழுது கூட அமைதியை நிலைநாட்டுவது மிக நல்லது. என்று பொருளாதார முன்னேற்றம், பண வரவில் திருப்தி போன்றவை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் தேவையில்லாத குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் இந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கள் விடும், வேகம் பிடித்துவிட்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருப்தியான சூழல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கெடுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். சில நபர்கள் உதவிகள் செய்தால் கூட அதனை தவறாக கருதும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடக் கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். என்று பெண்களுக்கு மனதிற்குள் ஒருவித குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எதிர்பார்த்த பணம் கையில் வரவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக சந்திராஷ்டம் முடிந்தவுடன் வந்துவிடுங்க. செலவுகளை மட்டும் திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்பான நபராக இருக்க வேண்டும். காதலை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக இல்லத்தில் பேசி முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மாணவர்கள் எச்சரிக்கையுடன் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. குழப்பம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே நீங்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்
விசாகம் என்று குடும்ப பெரியவர்களை மதித்து நீங்கள் நடைபெறுங்கள். உங்கள் யோசனையை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். எதற்கும் குழப்பம் மட்டும் நீங்கள் அடைய வேண்டாம். தெளிவான பார்வையை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் நீங்கள் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். எல்லோர் மனதையும் புரிந்து கொள்ள பார்ப்பீர்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். அவசரத்தை தயவு செய்து விட்டுவிட பாருங்கள். அனுஷம் இன்றைய நாள் முற்போக்கான சிந்தனை இருக்கோங்க. பண வரவில் மாற்றம் இருக்கோங்க. திருப்தியான மனநிலை இருக்கோங்க. இருந்தாலும் குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கோங்க. எல்லோரையும் இன்று நீங்கள் மதித்து நடக்க வேண்டுங்க. வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து விட வேண்டாம். மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம். தீ ஆயுதங்கள் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டும். யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கேட்டை என்று கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். இருசக்கர வாகனத்தில் நீங்கள் பொறுமையாக சென்று பெற வேண்டும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குங்க. கடன் விவகாரங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். எல்லோரையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல நடந்து கொள்ள வேண்டும். சூடு பிடிக்குங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டுங்க. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசி நேயர்கள், இன்று கண்டிப்பாக எடுத்த முயற்சியில் எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் சரியாகிவிடுங்க. திட்டமிட்ட காரியங்களை சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய முடியுங்க. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரித்து தான் கொண்டிருக்கும். வீட்டு தேவைகளும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் பண தேவை கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. கடன் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கோங்க. இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உங்களால் உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. பண தேவைகள் ஓரளவு தான் பூர்த்தியாகும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். அதிக அளவு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்றைய நாளை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். நடப்பது நடக்கட்டும் என்று போகட்டும். அது உங்களுக்கே வெற்றியை கொடுக்குங்க. நல்ல மனதிற்கு நல்லது நடக்கும் என்பார்கள். அதுபோல சிறப்பான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொள்ள முடியும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். குடும்பத்தாருடன் இன்று நேரத்தை செலவழிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காரமான உணவு வகைகளை குறைத்து கொள்ள பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று காதல் விஷயத்தில் ரொம்ப தெளிவான பார்வை இருக்குங்க. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்ற குழப்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்குங்க. பொறுமையாக இருந்து கொண்டால் நல்ல முடிவுகளை நாம் எடுக்க முடியுங்க. பெண்களுக்கு இன்றைய நாள் கவனமாக செயல்படக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பெண்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். எதிலும் அவசரம் என்பது இருக்கவே கூடாது. இன்று மாணவர்கள் எச்சரிக்கையுடன் பணிகளை செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. சக நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பேச்சாற்றலும் இன்று வெளிப்படக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கூட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று ஓரளவு ஓய்வும் கிடைக்குங்க. சில பணிகளை ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்குங்க. எடுத்த முயற்சிகளில் எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மாலை நேரத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத விவகாரங்களை தலையிட வேண்டாம். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டு பதில் சொல்ல பாருங்கள். ஓரளவு கடன்கள் அடைபடக்கூடுங்க. தேவைகள் ஒரு பக்கம் இருப்பதினால் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனையும் எழக்கூடுங்க. போராடும் என் நல்லவரின் நட்பு கிடைக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடிவிடும். எல்லா வித காரியங்களும் வெற்றி இருக்கும். திட்டமிட்ட காரியத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் சில தடைகள் கொஞ்சம் வரத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். உத்திராடம்
என்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டிய சூழ் இருக்குங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூட்டும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூட்டுங்க. எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நினைத்தது சிரமம் இல்லாமல் நிறைவேறக்கூடுங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. எடுத்த முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுத்தான் பின்னர் நடக்கக்கூடுங்க, பார்த்து கொள்ளுங்கள். மகரம், மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெற முடியும். மாற்று மருத்துவத்தை இன்று கையாண்டு எதையும் உங்களால் சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய மாற்று மருத்துவம் கை கொடுக்க கொடுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தலைவலி போன்ற பிரச்சனை டென்ஷனால் உங்களுக்கு வரக்கூடுங்க. டென்ஷனை குறைத்துக் கொள்ள பாருங்கள். இன்று மனசுக்குரிய நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம் போன்றவற்றை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாக கூட்டுங்க, பார்த்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சின்னதாக கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சரியாக கூட்டும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க கூட்டும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணம் கொஞ்சம் தேவைப்படக்கூட்டுங்க. உறவுகளிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சில உறவுகள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். பார்த்து பக்குவமாகத்தான் எதிலும் ஈடுபட வேண்டும். கவலைகளை நீங்கள் முற்றிலும் மறைக்க வேண்டும். கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிவிட முடியும். நியாயமான விஷயங்களை தலையிடுவீர்கள். நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறுங்க. முன்னோர்கள் உங்களுக்கு ஆசியுடன் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்கள் கூட கையில் கிடைப்பதற்கான சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கின்றது. என்று பெண்கள் சாதிக்கக்கூடிய நாள், சாதனை புரியக்கூடிய நாள், பெண்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள். பெண்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அனைவரையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். காதல் விஷயத்துல ரொம்ப தெளிவாக செயல்படுவீர்கள். குழப்பம் அடைய மாட்டீர்கள். நல்ல முடிவுகளை முன்கூட்டியே எடுத்து விடுவீர்கள். கண்டிப்பாக காதல் ஜெயிக்கோங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாம். என்று மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். படிப்பை தொடர்ந்து படியுங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்க கண்டிப்பாக தொடர வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம், நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று செய்ய வேண்டிய காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்ய முடியுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் தலையிட வேண்டாங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியுங்க. நீடித்த நோயிலிருந்து கண்டிப்பாக நிவாரணம் பெற முடியுங்க. திருவோணம் இன்றைய நாள் மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக சீர்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செலவுகளை மட்டும் தயவு செய்து குறைத்துக் கொள்ள பாருங்கள். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. சில நபர்கள் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துங்க. உங்களுடைய தேவையே அதிகமாக இருப்பதினால் எல்லாவற்றையும் நீங்க சரி செய்து கொள்ள முடியுங்க. சரிசமமாக அனைவரையும் வழிநடத்த முடியுங்க. அவிட்டம் இன்றைய நாள் உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். செலவுகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். கருத்து வெற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடக்கூடும். மாலை நேரத்தில் சந்தோஷமிக்க செய்திகள் வரக்கூடுங்க. சுய தொழிலை நீங்கள் கட்டுப்பாட்டுடன் செய்ய பாருங்கள். முன் கோபங்கள் எதுவும் கண்டிப்பாக கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கின்றது. பிள்ளைகள் தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். ஆனால் மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். கும்பம், கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சீரான பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தொகை கேட்டு இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. பஞ்சாயத்துகள் எல்லாம் நல்ல முடிவை கொடுக்கும். மனதில் நிம்மதி ஏற்படக்கூடும். காரிய தடை, வீண் அலைச்சல், டென்ஷன் போன்றவை ஏற்பட்டு சரியாக கூட்டும். கவனமாக எதிலும் நீங்கள் ஈடுபட பாருங்கள். துன்பங்கள் பணி போல் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள்ள ஒருவித நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் கூதுகளும் இன்று பிறக்கக்கூட்டும்.
சுத்தம் சுகாதாரம் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பீர்கள். எல்லாவற்றிலும் சாதகமான பலனை கிடைக்கும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது வெற்றியை கொடுக்குங்க. சிலர் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள். அதன் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படக்கூடும். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். சிரமம் ஏற்படுத்தியவர்கள் காணாமல் போகக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடும். நிதி சார்ந்த விஷயங்களை தெளிவு பிறக்கக்கூடும். இன்றைய நாள் மன மகிழ்ச்சி கொள்ளும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அதேபோல் இன்று மாணவ கண்மணிகள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள். முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு உங்களுடைய கல்வி அமையட்டும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதலி பொறுத்தவரை கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காதுங்க. காதல் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு சிரமம் இல்லாமல் செல்லும். இல்லத்தில் நீங்கள் காதலை பற்றி தெரிவிப்பதும் அதற்கான முடிவு எடுப்பதும் ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மனசுக்குள்ள ஒருவித நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பண வரவு இன்று சீராக இருக்கக்கூடுங்க. முற்றிலும் மாறுபட்ட நாளாக இருக்கக்கூடும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கேட்ட இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். என்று மற்றவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக கண்டிப்பாக செயல்பட முடியுங்க. சதயம் இன்றைய நாள் சிக்கல்கள் ஏற்பட்டு தீர்ந்துவிடக்கூடிய நாளாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக அதிகரிக்கக்கூடும். பஞ்சாயத்துகள் எல்லாம் நல்ல முடிவை கொடுக்கக்கூடும். துன்பங்கள் கண்டிப்பாக பணிபோல் விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல பலன் இருக்கக்கூடுங்க. எல்லாவற்றிலும் இன்று மாற்றங்கள் நிறைய கூடுங்க. புத்துணர்ச்சி பொங்குங்க. பொறுப்புகள் கூடுங்க. நிம்மதி இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக கூடுங்க. காசு பணத்தை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராட்டாதி என்று நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிக்கல்கள் ஏற்படுத்திய பணியை தொடர்ந்து செய்து அதனை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் எல்லாம் சாதகமாக இருக்குங்க. துன்பங்கள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது மாறிவிடக்கூடுங்க. நிம்மதி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்கள் கேட்டு நடப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்ற உயர்வான எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும். தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீர்கள். கடன் சுமை கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். காரிய வெற்றியும் ஏற்படக்கூடுங்க. உற்சாகத்தோடு பணிகளை செய்து முடிக்க முடியும். பெற்றோர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். தாய் தந்தை உறவில் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடுங்க. நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பரிமாறி கொள்ளப்படும். இல்லத்திற்கு புதிய வரவுகள் காத்திருக்கின்றது. திருமண யோகம் ஏற்படக்கூடுங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நல்ல தகவல் வரக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் காரமான உணவு வகைகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். தேவையான நிதி உதவிகள் கிடைக்கக்கூடும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். மற்ற விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உன்கோபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடுங்க. அதனை சரிசமமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க. சில இடங்களில் பிரச்சனைகளும் சில இடங்களில் சந்தோஷங்களும் ஏற்படத்தான் செய்யும். அதனை சரிசமமாக ஏற்றுக்கொள்ள பாருங்கள். மற்றபடி மீனம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது. தன வரவு வந்து கொண்டே இருக்கும். அதனை நீங்கள் செலவாக மாற்ற வேண்டாம், சேமிப்பாக மாற்ற பாருங்கள். பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள். பெண்கள் மனசுக்குள்ள சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். புத்தாடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி இருக்கும். மீனம் ராசினியர்களுக்கு காதல் சிறப்பான தோற்றத்தை வெளிப்படுத்தும். சிரமம் இல்லாத காதலாக இருக்கக்கூடும். திருமணத்துக்கு தயார் செய்யுங்கள். இல்லத்தில் காதலை பற்றி தெரிவியுங்கள். ஒரு நல்ல முடிவை எடுத்து விடலாம். கவலைப்படாமல் இருங்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் இருக்கக்கூடாது. கல்வியில் மட்டுமே கவனம் இருக்க வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். சக நண்பர்களிடம் விளையாடும் பொழுது முறுக்கத்தனம் கூடாதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்ட கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று மனசுக்குள்ள சந்தோஷம் அதிகரிக்கக்கூடும். கடன் சுமையாவும் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நிதி உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடுங்க. உற்சாகமோடு பணிகளை செய்ய முடியுங்க. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காலை நேரத்தில் கலகலப்பான செய்திகளும் வரக்கூடுங்க. புத்தாடை அணிகளும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உத்திரட்டாத்தி என்று திருமண யோகம் கூடிவிடும். உடைய காதலும் கை கூடிவிடும். யோகமான நல்ல பலன் ஏற்பட்டுவிடும். வாகனம் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுறுசுறுப்புடன் இன்று பணிகளை செய்ய முடியுங்க. ஆசைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது மட்டும் எச்சரிக்கையுடன் பயணங்கள் சென்று வருவது நல்லது. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். யோசித்து எதையும் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ரேவதி, குழப்பமான பேச்சுகளுக்கு கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். தனவரவை பற்றி குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். அற்புதமாக வரக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு மட்டும் செலவுகள் இருக்கட்டும். கடன் வாங்கியெல்லாம் செலவுகள் எதுவும் செய்ய வேண்டாம். இறைவன் அருளால் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடக்குங்க. ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. ஆன்மீகத்திற்காக சிறு தொகையும் செலவிடக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்றைய நாள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். முக கவர்ச்சி கூடிவிடும். அழகு கூடிவிடும். நிம்மதி ஏற்பட்டுவிடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கூடிவிடும். இன்றைய நாள் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.